ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மாவதி கார்டன். குளிர்காலத்தில் நம்ம வீட்டில் என்னென்ன அழகு பூச்செடிகள் வளர்க்குறத பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பூச்செடிகள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து இப்போ நம்மளுக்கு எப்படி டிசம்பர் மாதம்லேருந்து நம்மளுக்கு குளிர்காலம் அதிகமாக இருக்கும் மார்கழி மாதத்தில். ஏன்னா டிசம்பர்லேருந்தே உங்களுக்கு மழை பனி எல்லாமே இருக்கும். அதுக்காக சொல்ல வரேன் நான். ஏன்னா நம்ம அந்த டிசம்பர் மாதத்தில், இந்த மாதத்தில் நம்ம ஜனவரி மாதத்துலேயும் ரெண்டு மாதத்துலேயும் நம்ம வாங்கி நடும்போது பூச்செடிகள் ரொம்ப அழகாக வளரும். நல்லா இந்த பாருங்கள், இது வந்து வெள்ளை சம்மந்தி. நம்ம என்னென்ன செடிங்கள்லாம் வந்து நம்ம வளர்க்கலாம்னு சொல்கிறேன். இப்போ வந்து இது வெள்ளை சம்மந்தி, இது வந்து விஷ்போன் ஃப்ளவர் பிளான்ட்டு. இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து நம்ம ஒன் டைம் வாங்கினாலே நிறைய பூச்செடிகள் நீங்கள் தோட்டத்தில் உருவாக்கலாம் நம்மளே. அதுக்காக சொல்ல வரேன். இது வந்து இந்த வயலட் கலர் டார்க்கு, இதுவும் அதே கலர் தான். இந்த செடியும் அதே கலர் தான். இது வந்து ரோஸ் கலர் டார்க்கு, ஊதா கலர், டார்க் ஊதா கலரு. இது வந்து இது பாருங்கள் ஜெர்பரா. ஜெர்பரா வந்து ரொம்ப நல்ல கலர், வந்து டார்க் ரோஸ் கலர். நம்ம இந்த மாதிரி அழகாக செடி வளர்க்கும்போது நம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தோட்டம். ஏன்னா எந்தெந்த செடின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நர்சரிக்கு போனால் கூட கேட்டுக்கலாம் எந்தெந்த செடின்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், இது வந்து ஆஸ்டர். இது வந்து ஆஸ்டர் வந்து நேற்று வீடியோவில் கூட காமிச்சிருக்கிறேன். சாமந்தி போலையே இருக்கும், இன்னும் பெருசாகும். இது வந்து சின்ன சின்ன கண்ணுனால நம்மளுக்கு சைஸ் சின்னதாக இருக்குது. பெரிய செடி ஆகும்போது பெரிய பெரிய பூக்களாக இருக்கும், டேரி பூ போல் சைஸ் இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து ஊதா கலர். இது வந்து ஒரு மாதிரி பிங்க், பிங்க் கலரு. இந்த பிங்கை விட இது கொஞ்சம் லைட் கலரு. இந்த பிங்க் பாருங்கள், இது கூட நல்லாயிருக்கு. இது வந்து நியூ கலர் தான், இது இப்போ புதுசாக வருது இந்த கலரு. இது வந்து பக்கத்தில் இருக்கிறது விஷ்போனு. இது வந்து காக்கடா, காக்கடா பூச்செடி. ஒயிட் கலரு, கலர்லாம் வராது. ஏன்னா ரோஸ் கலர்லாம் காக்கடாவில் வருது, அதனால் இது வந்து ஒயிட் கலரே வரும் இந்த காக்கடாவில். இப்போ நம்ம இந்த செம்பருத்தி பாருங்கள், ஏற்கனவே ஒரு பெரிய தொட்டிலெலாம் நான் காமிச்சிருக்கிறேன். செம்பருத்தி டார்க்கு ஆரஞ்சு கலர் சேர்ந்து, அதாவது டபுள் கலர் சேர்ந்து காமிச்சிப்பேன், ப்ரௌன் கலர் சேர்ந்து நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டான கலரு. இப்போ பூ இல்லை காமிக்கிறதுக்கு இந்த தொட்டிக்குள்ளேருந்து. இது வந்து கலன்கோ, ஏற்கனவே இதுவும் வீடியோ பண்ணியிருக்கோம் நம்ம பெரிய செடி வச்சு. இந்த பாருங்கள் டாலியா பாருங்கள், டாலியாவே வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கவலைப்படுறாங்க. டாலியா செடி வாங்கினோடனே கட்டிங்ஸ் பண்ணி நான் எவ்வளோ பெரிய செடி ஆகிட்டேன் பாருங்கள். சின்ன கண்ணு தான் கட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ இவ்வளோ பெரிய செடி வளர்ந்துருக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி செடி வளர்ந்து இவ்வளோ ஹைட் ஆனதுக்கப்புறமே கட் பண்ணிடணும். நுனி கட் பண்ணிட்டாலே பக்கத்தில் பிரான்ச்சஸ் போடும், உள்ளேருந்து சாயலுக்குள்ளேருந்து இப்படி மேலே எழும்பி வரும். சாமந்தி எப்படி எழும்பி வருதோ அதே மாதிரி தான். இந்த ஆஸ்டர் பாருங்கள், நீல கலர். இது வந்து அதாவது டார்க் ஊதா கலரு, டார்க்காக இருக்குது. இந்த செடி வந்து மஞ்சள் கலரில் ஏற்கனவே காமிச்சிருக்கிறேன் நான், கலண்டுலா. இது வந்து ஆரஞ்சு கலர், டார்க் ஆரஞ்சு. அடிக்கடி நான் வீடியோஸில் நிறைய பூ பறித்து உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். அந்த பூச்செடி தான் இது. நான் பதியம் பண்ணது தான் பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு. எல்லாமே நான் ரெடி பண்ணது சில செடி இதில் இருக்குது. ஆஸ்டர் மட்டும் நான் ரெடி பண்ணதெல்லாம் நம்ம வாங்கினது இப்போ கார்டன்லேருந்து. இந்த பாருங்கள், இது வந்து ஜெர்பரா பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ரோஸ் பிளான்ட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன், ஏற்கனவே தொட்டியில் தான் இருக்குது, பெரிய தொட்டில். நம்ம அப்படியே தண்ணி ஊற்றிருந்தால் போதும், ஏதாவது லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்து அப்படியே நம்ம தொட்டி மாற்றணும்னு அவசியம் இல்லை. இது இதுலேயே நீங்கள் 2 இயர்ஸ் கூட வளர்க்கலாம், அந்தளவுக்கு லிமிட்டாக இருக்கும் தொட்டி. நம்ம வந்து அதாவது செடி மாற்றிக்கிட்டே அப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி சைஸ் தொட்டி வாங்கினா கூட நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம் தோட்டத்தில். நம்ம இந்த மாதிரி பூச்செடிகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கார்டன் போனால் கூட ஆஸ்டர் அப்படின்னா தருவாங்க, விஷ்போன்னா தருவாங்க. ஏன்னா ஃப்ளவர் பேர் சொன்னீங்கன்னா அவங்க கரெக்டாக எடுத்து கொடுத்துருவாங்க, சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா. அதுக்காக சொல்லுவாங்க. அதே போல் இந்த செடிங்கள்லாம் வளர்க்கணுன்னா நான் 1 இயர் கூட சாயிலெலாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பெரிய பக்கெட்டில் மணல், மண், காய்கறி வேஸ்ட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த மண்ணு தான் நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக நீங்கள் வந்து காஞ்ச சாணம் இருந்தால் காஞ்ச சாணம் போட்டு அதில் கலந்து வச்சிடணும். அதுக்கப்புறமா அந்த மண்ணிலே நான் நடும்போது கிளை, அந்த சாமந்தி கிளைங்க, விஷ்போன் கிளை, அதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி வைக்கும்போது இது பாருங்கள் இதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சு தான், எல்லாமே வேருக்கு அழகாக வளர்ந்து பூ பூத்துன்னு இருக்குது பாருங்கள். நம்ம ஒன் டைம் வாங்கினா போதும் எல்லாமே. இது கூட ஆஸ்டர் கூட சீடு வரும்னு சொல்கிறாங்க. எனக்கு இன்னும் நான் சீடு பற்றியெல்லாம் பார்க்கல, ஆனால் கட்டிங்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒன்றும் வளர்க்கலாம் இந்த ஆஸ்டர். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சுது, நான் சீடு வந்தவொடனே உங்களுக்கு சொல்கிறேன்.
இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நம்ம தோட்டம்லாம் நம்ம அழகாகிக்கலாம். அதுக்குள்ள நம்ம செடி வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் மண்ணெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, தேங்க்யூ.